வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். விஷால் அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் சக்ரா. இந்த படத்தை விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பாக விஷாலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷால், ஸ்ரத்தா சிறிநாத், டிஸ்டி டாங்கோ, ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்தில் நினைஞ்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஒரு சக்ரா படத்துக்கான ட்ரெய்லர் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை ஏற்கனவே அமேசான் பிரைம் நிறுவனத்துக்கு நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தாங்க. ஜிஃபை நிறுவனம் உள்ளே புகுந்து இந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக இந்த ஒரு சக்ரா படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும், வருகிற தீபாவளி பெஸ்லாம் அமேசான் பிரைம்லையோ அல்லது ஜிஃபைலயோ இந்த படம் தீபாவளி பஸ்லா ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி சில உறுதியான தகவல்கள் வெளிவர தொடங்கி இருந்துச்சு. அதே வேளையில விஷால் அவருடைய சக்ரா படத்துக்கான ஷூட்டிங்கை இன்னும் ஓரிரு வாரங்கள்ல நடத்துறதுக்கான பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓடிடிலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கான பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே வேளையில இந்த ஒரு சக்ரா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துல வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க. யாரு அப்படின்னா, ட்ரெயின்ஸ் ஆர்ட்ஸ் நிறுவனம் சக்ரா படத்துக்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ட்ரெயின்ஸ் ஆர்ட்ஸ் நிறுவனம் அவங்களுக்கு இந்த ஒரு சக்ரா படத்தோட இயக்குனர் ஆனந்த் அப்படின்ற ஒரு கதை சொல்லியிருக்காராம். ஸோ அந்த ஒரு கதையை தான் அவர் விஷாலை வச்சு சக்ரா அப்படின்ற ஒரு பேரில் தற்போது உருவாக்கியிருக்காரு. இதனால் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. மேலும் இது சம்பந்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஷால் நடிச்சிருந்த ஆக்ஷன் படத்தால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த நஷ்டத்தை சரி கட்ட 8,29,00,000 ரூபாய் தருவதா விஷால் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு. அந்த ஒரு பணத்தை உடனடியாக அவர் நீதிமன்றம் மூலம் எங்களுக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க. மேலும் வருகிற 24ஆம் தேதிக்குள்ள விஷால் மட்டும் இல்லை, விஷால் மற்றும் இந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் ரெண்டு பேருமே வருகிற 24ஆம் தேதிக்குள்ள நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனையில் பதில் அளிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.